ஹிந்து மதத்தின் நிறுவன அமைப்பு பணபலமும் ஆள்பலமும் இல்லாதது. ஹிந்து மதத்தின் நிறுவன அமைப்பு பணபலமும் ஆள்பலமும் இல்லாதது. ஸ்தாபன ரீதியில் மதத்தை கட்டி காப்பது என்பதை விட தனி மனிதர் ஒவ்வொருவரும் தமது தர்மப்படி மதானுஷ்டானங்களை செய்து அவர் தம் சொந்த வாழ்க்கையின் சக்தியாலேயே மதம் காக்கப்பட வேண்டும் என்பதே ஆதி காலத்திலிருந்து ஹிந்து மத கொள்கையாகவும் நடைமுறையாகவும் இருந்து வந்திருக்கிறது. 2500 வருடம் முன்பு அவ்வாறு அனுஷ்டானத்தாலேயே ஜீவி உதாரணம் படைத்து மனதிற்கு உயிர் ஊட்டியவர்களின் தொகை நலிவு கண்ட போதுதான் இங்கு ஹிந்து மத தத்துவ சாஸ்திர அடிப்படையே கொண்ட பௌத்தம் என்ற புது மதம் நிறுவப்பட்டது. அதுவோ ஸ்தாபன ரீதி காப்புக்கு முக்கியமான இடம் அளிப்பதாக உருவாக்கப்பட்டது. புத்தரிடம் சரண் புகுவதோடு சங்கம் என்ற பெயரில் மத பயிற்சி கொடுக்கவும் மத பிரச்சாரம் செய்யவும் அமைக்கப்பட்ட ஸ்தாபனத்திடம் சரண் புகுவதும் அதன் ஆதார கோட்பாடுகளில் ஒன்றாயிற்று. புது மதம் உருவாகி வளர வேண்டுமாயின் பழைய மதத்தரையே மதம் மாற்றினால் அன்றி எவ்வாறு இயலும்? அவ்வாறே நடைபெற்றது. அந்த நிலையில்தான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரிய சுவாமிகள் தோன்றி இனி ஹிந்து மதத்திற்கும் ஸ்தாபன காப்பு ஏற்படுத்த வேண்டிய அத்தியாவசியம் உண்டாகி உள்ளதென உணர்ந்து திருமடங்களை நிறுவலானார். பிற்பாடு ஹிந்து மதத்திலேயே பிற மரபுகள் பிறந்த போதும் அவர்களுக்கும் இவ்வாறே ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டன. இன்றளவும் இந்த எல்லா மரபுகளின் திருமடங்களும் இயங்கி வருகின்றன. ஆயினும் அவற்றுக்கெல்லாம் பொது மதமாக இப்பரந்த பாரத கண்டம் எங்கனும் கோடானு கோடியர் தழுவியுள்ள ஹிந்து மதத்திற்கான ரட்சணையை அளிக்க போதுமான திரவிய பலமோ ஆள்கட்டு என்ற பலமோ அவற்றுக்கு கிடையாது. மட தலைவரது அனுஷ்டான பலத்தாலும் அவர் ஜீவிய சக்தியுடன் உபதேச ரூபமாக செய்வதாலும் மதத்தை ரட்சிப்பதே ஸ்லாக்யம் என்றும் மடங்கள் திரவியம் ஆள்கட்டு ஆகியவற்றில் மிதமிஞ்சி பலம் பெற்றால் அது ஆத்மீக சூழ்நிலைக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றும் நம் மத பெரியோர்கள் உணர்ந்திருந்ததாலேயே இவ்வாறு வரம்புக்கு கட்டுப்படுத்தி இருந்தது.